சுவாமியே சரணம் ஐயாப்பா, இன்னைக்கு எங்களோட வில்லேஜ் ஃபுடி கிளப் சேனல்லேருந்து நாங்கள் என்ன வீடியோஸ் போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கஜூன் பொட்டேட்டோ, அதுதான் வந்து நாங்கள் சமைக்க போகிறோம். இந்த கஜூன் பொட்டேட்டோ வந்து எங்கே ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, வந்து இந்த சென்னை சைடுலலாம் வந்து பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அங்கே போனவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், அங்கே வந்து இந்த பொட்டேட்டோ ரெசிபி வந்து கொடுப்பாங்க. ஸோ போகாதவங்க நாங்கள் எப்படி பண்ணுறோம்னு சொல்லி பார்த்துக்காங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் நிறைய பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் வில்லேஜ் ஃபுடி கிளப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. நீங்கள் பார்க்குறதும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் இந்த வீடியோவை வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தண்ணி சூட வச்சுருக்கோம், அதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது அதில் பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம பேபி பொட்டேட்டோ வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், கழுவி அதை நம்ம இதில் வந்து போட்டு நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஜூன் சாஸ் அது பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு மயோனைஸ் எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 400 கிராம் அளவுக்கு வெஜ் மயோனைஸ் இது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் டப்பாவில் வாங்கியிருக்கோம். இதே நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை வந்து நீங்கள் எக் மயோனைஸ்னாலும் வாங்கிக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மயோனைஸ் வந்து நம்ம இந்த டப்பாவில் சட்டியில் போட்டுக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிக்சட் ஹெர்ப்ஸ் இதுவும் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், இது நீங்கள் சேர்த்துக்கங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள், அதாவது மிளகுத்தூள், அது சேர்த்துக்கங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், அது சேர்த்துக்கும். இதுவும் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், இல்லை நீங்களும் அந்த காஞ்ச மிளகாயை வந்துட்டு மிக்சியில் போட்டு இப்படி எடுத்துக்கலாம். இது பேர் வந்து பேப்ரிக்கா பவுடர், அதாவது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மல் மிளகாத்தூள் மாதிரி தான், இது ஒரு காஷ்மீரி மிளகாத்தூள் மாதிரி ஒன்று. இதுக்கும் நார்மல் மிளகாத்தூளுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட்னஸ் இருக்கும். பேப்ரிக்கா பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து இது வந்து கார்லிக் பவுடர், அதாவது பூண்டு பொடி, அது சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆனியன் பவுடர், வெங்காய பொடி, அது சேர்த்துக்கும். இதெல்லாம் சூப்பர் மார்க்கெட்டில் இந்த ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர் இதில் போட்டால் எல்லாமே சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கோங்க பண்ணணும்னா. ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க, அதாவது கட்டி இல்லாத அளவுக்கு. ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி சாஸ் இந்த சில்லி சாஸ் வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், இதுவும் நீங்கள் வாங்கி சேர்த்துக்கோங்க. இதுதான் வந்து நல்லா காரமாக இருக்கும். இந்த சேர்த்துட்டு இப்போ இந்த இது பேர் தான் அந்த கஜூன் சாஸ் ஓகேங்களா. அந்த கஜூன் சாஸில் வந்துட்டு என்னென்னா இப்படி கட்டியாக இருக்கும். இதை நீங்கள் கொஞ்சம் என்ன சொல்கிறது, நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியாக மாற்றிக்கிறதுக்கு இதில் நம்ம வந்து பால் சேர்த்துக்கிறோம். இந்த சாஸ் வந்து கொஞ்சம் தண்ணியாக்குறதுக்கு இதில் பால் ஊற்றிக்கலாம், ரொம்ப வேண்டாம், தேவையான அளவு மட்டும் பால் ஊற்றிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த கஜூன் சாஸோட கன்சிஸ்டன்சி, இப்படி ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்க பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிறது தான் அந்த கஜூன் சாஸ். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உருளைக்கிழங்க வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு மாவு, ஒரு பேட்டர் மாதிரி ரெடி பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 200 கிராம் வந்து நம்ம சோள மாவு, அது சேர்த்துக்கலாம். ஒரு 150 கிராம் வந்து மைதா மாவு, ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரு 1/2 டீஸ்பூன் மிக்சடு ஹெர்ப்ஸ், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்குவோம், எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நல்லா வந்து கட்டி இல்லாத அளவுக்கு கரைச்சி எடுத்துக்குவோம்.
குச்சி காஞ்சதும் அதில் வந்து நம்ம சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை வந்து நம்ம என்ன சொல்கிறது ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம சமையல் எண்ணெய் சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு அவிஞ்சிருச்சு. இப்போ அதை என்ன பண்ணணும்னா இப்படி கைட்டு நசுக்கி எடுத்துக்கணும். அதாவது ரொம்ப உடைச்சிடக்கூடாது. இங்கே பாருங்கள் இந்த தோல் அப்படியே இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கதை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இதுதான் நம்மளோட ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நசுக்கி எடுத்துக்கலாம். புரியுதா? உருளைக்கிழங்கை வந்து இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவில் போட்டு என்ன பண்ணணும்னா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த ப்ரௌன் கலர் ஆன உடனே வந்து ஆகிற வரைக்கும் வந்துட்டு திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்துட்டு வேகணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த உருளைக்கிழங்கு பாருங்கள் எப்படி மொறுமொறுன்னு வெந்திருக்குன்னு. ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ண பொட்டேட்டோ எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கஜூன் சாஸ் அதை வந்து நம்ம இது மேலே வந்து சேர்த்துக்கலாம். ரெண்டே ரெண்டு ஆனியன் சேர்த்துக்கலாம் மேலே. ரெண்டு கொத்தமல்லி இலை. அப்புறம் இது மேலே லைட்டாக பேப்ரிக்கா பவுடர். ஸோ இதோட வந்து இதோட கார்னிஷிங் முடியுது, நம்ம இதை சாப்பிட்லாம். ஸோ நம்ம கேமராமேன் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம டீம் எல்லோரும். வாங்க பார்க்கலாம். எப்படின்னு சொல்லி முடிச்சு அப்படியே வயலில் போடு. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சாப்பிட்டதே கிடையாது. சாம்பாரில் போட்டு தான் சாப்பிட்ருக்கோம். இப்போ தான் முத முறையாக சாப்பிடுவோம். வில்லேஜ் ஃபுட்டி கிளப்பில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி சாப்பிட போகிறது வச்சு பட்டம் அமுக்குங்கள், அத்தாள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கு.